தமிழ் சினிமாவின் உலகில் காமெடியில் கிங்காக திகழ்பவர் வைகை புயல் வடிவேலு. இவர் நகைச்சுவை நடிகராக மட்டுமில்லாமல் பல்வேறு படங்களில் ஹீரோவாகவும் நடித்துள்ளார். தற்போது இவர் லைகா நிறுவனத்துடன் பல படங்களில் கமிட் ஆகியிருக்கிறார். அதில் முதல் படமாக சுராஜ் இயக்கத்தில் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தில் தற்போது நடித்து வருகிறார். இந்த நிலையில் வடிவேலு சரோஜினி என்பவரை தான் திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு கன்னிகா பரமேஸ்வரி, கார்த்திகா, கலைவாணி என்ற மூன்று மகள்களும், சுப்பிரமணியன் என்ற ஒரே ஒரு மகனும் இருக்கிறார்கள். இவர் புவனேஸ்வரி என்ற கூலி தொழிலாளியின் மகளை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள்கள் இருக்கின்றனர். அதில் இரண்டாவதாக பிறந்த பிள்ளைகள் ட்வின்ஸ், ஒரு மகன் மற்றும் ஒரு மகள். சமீபத்தில்தான் சுப்பிரமணியம் பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். வடிவேலுக்கு மொத்தம் ஒரு மகனை தவிர மூன்று மகள்கள் இருக்கின்றனர். இதில் வடிவேலுவின் மூத்த மகள் பெயர் கன்னிகா. இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் சதீஷ்குமார் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. வடிவேலுவின் இரண்டாவது மகளின் பெயர் கார்த்திகா. சிஏ பட்டதாரியான இவருக்கு கடந்த 2016 ஐபிஎம் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் கணேஷ்குமார் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இவரது கடைசி மகள் பெயர் கலைவாணி. எம்பிஏ பட்டதாரியான கலைவாணிக்கும் சென்னையில் வசிக்கும் பொறியாளர் ராம்குமார் என்பவருக்கும் சென்னையில் உள்ள ஐரவாத நல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தில் மணமக்கள் வீட்டார், நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர்.